हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। இன்னைக்கு வீடியோல நம்ம ஆர்கானிக் ரோஸ் மில்க் தான் பார்க்க போறோம். பால் இல்லாம, ரோஸ் சிரப் இல்லாம, சர்க்கரை இல்லாம, இது எதுமே இல்லாம ஒரு ரோஸ் மில்க். என்னது, பால் இல்லாத ரோஸ் மில்க்கா? சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை மூடி முத்தின தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பீசஸோட பின்னாடி இருக்க அந்த பிரவுன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம எடுத்த அரை மூடி தேங்காய் பீசஸ்க்கும் பின்னாடி இருக்க அந்த பிரவுன் கலர் ஸ்கின்னை எடுத்துக்கலாம். ஜார்ல ஒரு கப் சுத்தம் பண்ணின நாட்டு ரோஜாப்பூ இதழ்களை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதுலேருந்து நம்ம திக்கான பால் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் அரைச்செடுத்த ரோஸ் மில்கில் லைட் பிங்க் கலர் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கலருக்காக நான் இப்போது பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், யூஸ்வலாக நம்ம குடிக்கிற ரோஸ் மில்க் மாதிரியே அந்த திக்னஸும் கலரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பால் இல்லாத, சர்க்கரை இல்லாத, ரோஸ் சிரப் இல்லாத ஒரு ரோஸ் மில்க் இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம். இதில் எந்த விதமான கலரோ ஃப்ளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. ரோஸ் மில்கோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க நான் இப்போ ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் ஜில்லுன்னு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆர்கானிக் ரோஸ் மில்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெங்களூர் வாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.